ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூஸ்டர் 360. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற நரிக்கல்பட்டிங்கிற ஊரில் நடந்த சந்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த சந்தையை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வீரியத்தில் வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பனிமயமோ பனிமயம், அந்த குளிரில் எப்படிடா வண்டி ஓட்ட முடியும்னு ஒரு பக்கம் யோசித்தாலும் அந்த சந்தையை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வண்டி எடுத்துகிட்டு நானும் பயணம் பண்ணினேன். ஒரு வழியாக குளிருக்குள்ளே வண்டியை ஓட்டி 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 ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நம்மளால் ஓட்ட முடியுமா முடியாதாங்கிற அளவுக்கு வெறுத்து போயிட்டேன். ஆனாலும் அந்த சந்தையை பார்க்கணும், அதை வீடியோ எடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நான் போனேன். தாராபுரம் தாண்டி அலங்கே ரோட்டில் போனோன்னே கொஞ்சம் தூரத்தில் நம்ம பார்த்தோம், நரிக்கல்பட்டிங்கிற அந்த ஊர் வந்துச்சு, அந்த சந்தையும் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நரிக்கல்பட்டி சந்தை. சனிக்கிழமை காலையில் கூடுற சந்தை இது. அதனுடைய நிலவரத்தை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது விற்பனைக்கு வந்த பட்டா கொண்ட மயில் சேவல் பார்க்கணும். இது வெள்ளைக்கால் காகம், நல்ல சேவல், இதுவும் விற்பனைக்கு வந்திருக்கு. இது வல்லூர் சேவல், வெள்ளைக்கால் அமைப்பு கொண்டு இது சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க, விலை எவ்வளோன்னு கேட்போம். நீங்கள் எங்கேருந்து நான் வர்றீங்க? நீங்கள் சத்திரப்பட்டி. சத்திரப்பட்டி. இந்த சேவல் என்ன விலை சொல்கிறீங்க? 5 ரூபா சொல்லுங்க. 5 ரூபா சொல்கிறீங்க. என்ன விலைனா கொடுப்பீங்க? ஃபைனல் 4 ரூபா. இந்த சந்தை எவ்வளோ வருஷமாக இங்கே நடக்குது? ஆரம்பத்துலேருந்து இருக்குது. இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை வருஷம் இருக்கும்? 10 வருஷம். தேங்க்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறதுக்கு அழகான சேவல் எது அப்படின்னு தான் நான் தேட ஆரம்பித்தேன். தேடினதில் கடைசியாக கிடைச்ச சேவல் தான் இந்த சேவல். இது என்ன ரகம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி புள்ளி சேவல் ஒன்று இருந்தது, இதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக தெரிஞ்சது. ஆனால் எனக்கு என்னமோ மனசு அதை தேடித்தான் போச்சு. அதே நேரத்தில் கறிக்கெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கோழிகள், சேவல்கள், கோழிகள்லாம் கறிக்கு நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. கிலோ 400 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் விலை சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் அருமையான சந்தை இதுன்னு நான் சொல்லுவேன். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.